செய்திகள் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு தொகுப்பூதியமாக ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு தொகுப்பூதியமாக இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ விரிவிரியாளர்களுக்கு ஐந்து மாதங்களுக்கான தொகுப்பூதியம் மட்டுமே ஒப்பளிப்பு செய்து ஆணையிடப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள ஆறு மாதங்களுக்குண்டான அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தொகுப்பூதியமான ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ஒப்பளிப்பு செய்து அரசு ஆணையிடுகிறது ஒப்பளிப்பு செய்யப்பட்ட செலவினத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி ஒதுக்கம் ரூபாய் இருபத்தி மூணு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும் ஒப்பளைக்கப்பட்ட செலவினத்தை மேற்கொள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இச்செலவினம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டுக்கான துணை மானியக் கோரிக்கையில் சேர்க்கப்பட்டு சட்டப்பேரவையின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் இச்செலவினத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான துணை மதிப்பீடுகளில் சேர்ப்பதற்கு உரிய வரைவு விளக்க குறிப்பினையும் மற்றும் இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் சேர்ப்பதற்கு உரிய கருத்துருவினையும் தனித்தனியாக உரிய நேரத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர் நிதித்துறைக்கு அனுப்ப வேண்டும் இதை போன்ற டிஆர்பி விரிவுரையாளர் வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் அது சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்